ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, ரோஹித் சர்மாவை பற்றி சௌரவ் கங்குலி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சௌரவ் கங்குலியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தானாக்கா, நடந்து முடிந்த T20 தொடரில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ரோஹித் சர்மா. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து டெஸ்ட் போட்டிகளில் வந்து அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மிக முக்கியமான ஒரு பிளேயராக விளங்குவார். இவர் வந்து நம்பர் 6 விளையாட போகிறாரு. எனவே இதன் மூலயமாக இந்தியன் அணியோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பழைய வந்து போட்டிகளில் அவர் பண்ணாத பல சாதனைகளிலும் இந்த முறை டெஸ்ட் தொடரில் அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் வந்து சிறப்பான சில ரெக்கார்டுகளை வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த முறை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக வந்து விளங்குவார்ன்ற மாதிரியும் சௌரவ் கங்குலி பேசியிருக்காரு. எனவே ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் மிக சிறப்பான ஒரு வீரராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெல்போர்ன் கிரவுண்டில் வந்து இருந்திருக்காரு. மிக சிறப்பான ஆட்டங்களையும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியிருக்காரு. இதற்கிடையில் அவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கிடைச்சி சௌரவ் கங்குலி சொன்ன மாதிரி மிக சிறப்பான ஒரு சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.